எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து சீ ஃபுட் அப்படின்னாலாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ப்ரான்ஸ் அப்படின்னா ஆ கொள்ள இஷ்டம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ப்ரான் மசாலா. டாமினேட் பண்ணா பிடிக்காது. ஸோ அதனால் நான் கம்மியாக போடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு
இப்போ கேஸ் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா யூ கேன் யூஸ் மோர் தென் தட் ஆல்சோ மேபி 2 டீஸ்பூன்ஸ் பட் நாட் மோர் தென் தட் ரொம்ப வேண்டாம் வந்து அங்க இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கலர் மாறும் ஒரு மாதிரி ஃப்ரை ஆகும் ஆனோடே ஆனியன் போடலாம் சோ எஸ் இட்ஸ் டைம் டு புட் ஆர் ஆனியன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம வந்து தக்காளி போடலாம் தக்காளி போட்ட உடனே இது என்னோட சின்ன டிப் நீங்க வந்து எப்பவுமே உப்பு போடுங்க சோ உப்பு போடிங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியில இருக்க தண்ணியும் உப்புல இருக்க தண்ணியும் சேர்ந்து அதுவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் சோ தட் அந்த மசாலா ஈஸியா சீக்கிரம் குக்க ஆயிடும் சோ இந்த டொமேட்டோ இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும் அப்படிங்கறதால நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு பண்ணலாம் ரொம்ப ஹைலா வைக்க வேண்டாம் மீடியம்ல தான் நான் வச்சிருக்கேன் ஃப்ளேம் சோ இப்போ நம்ம பார்க்கலாமா யா ஐ திங்க் இட்ஸ் ஃபைன் நமக்கு வந்து டொமேட்டோ கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும் அதுக்காக தான் நம்ம மூடி வச்சோம் இட் இஸ் லுக்கிங் குட் சோ இப்போ நம்ம வந்து இந்த பவுடர்ஸ் எல்லாமே போட்டுறலாம் மிளகாய்த்தூள் தனியா பவுடர் சோ அது வந்து கம்மி தான் ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் கரம் மசாலா அது 1 டீஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு தண்ணி
1 minute க்கு மூடி வைக்கலாம் மீடியம் फ्लेம்ல சோ பிரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படினு பார்க்கலாம் எஸ் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் இது வந்து எனக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேனா கொஞ்சம் கிரேவியாவே வச்சிருக்கேன் சோ தென் இன்னைக்கு एक्चुअली எனக்கு லஞ்ச் ஏதுனா அழகா வந்து இந்த கிரேவியை வந்து தொட்டு தொட்டு சூப்பரா சாப்பிடலாம் சூப்பர் பியமா இருக்கும் ரைஸ்க்குமே நல்லா இருக்கும் இல்ல நீங்க ரசசாதம் அப்படி சாப்பிடுறப்போ இந்த மாதிரி பிரான்ஸ் ஃப்ரை நீங்க பண்ணப் போறீங்க மசாலா பண்ணப் போறீங்க அப்படினா இன்னுமே டொமேட்டோ அண்ட் ஆனியனோட அளவு நீங்க கம்மி பண்ணிட்டு இன்னும் நல்லா ட்ரை ஃப்ரையா ட்ரை ரோஸ்டா பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம கடைசியான ஸ்டெப் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கொத்தமல்லி and the prawn masala is ready hey folks the prawn masala is ready so yum I think it looks so yummy ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அப்படினு நினைக்கிறேன் இட்ஸ் ஜஸ்ட் நம்மளுக்கு வீட்ல இருக்கிற பொருள் தான் சோ அது வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம பிரான்ஸ் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி போடுறதுனால எக்ஸ்ட்ராவா சூப்பரா டேஸ்ட் இருக்கும் அண்ட் மேக் ஷூர் இது வந்து ரொம்ப ரப்பரியா ஆகிடாம சோ அதுக்காக என்ன வேணும் அப்படினா நீங்க வந்து பிரான்ஸ் வந்து ஒரு 3 to 4 मिनट्स வந்து நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணா போதும் சோ அதுதான் இம்பார்ட்டன்ட் டிப் அண்ட் இப்போ இதை நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் so nice கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் I think this is one of my favorite recipes hopefully you all like it so உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இல்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் சரி கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் அதுக்கான ரிப்ளை கொடுக்கிறதுக்கு நான் பார்க்கறேன் and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and என்னோட